ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ரூமுக்கு வந்து செக்இன் பண்ணணும்னு சொல்லி ரிசப்ஷனில் உட்காந்தேன். உட்காரதுக்கு முன்னாடி நான் வந்து பார்க்கிங்கில் ஒரு பைக் பார்த்தேன், 5th gear போட்டிருந்துச்சு, ஐ ஆம் கிரியேட்டிங் ஃபியூச்சர்னு போட்டிருந்துச்சு. ஸோ நான் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து சரி ஓகே உள்ளே நம்ம வந்து செக்இன் பண்ணிட்டு நம்ம ரிசப்ஷனில் கேட்போம் இவங்க எந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்புறம் போய் பேசுவோம் ஃப்ரீ ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் நான் யாரும் தெரில ஃபஸ்ட்டு, இவர் வந்து ரிசப்ஷனில் நம்ம வண்டியை பார்த்துட்டு அவர் வந்து கேட்டார், ப்ரோ நீங்கள் டிஎன்ஆ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இவர் பேர் வந்து சாரி ப்ரோ ஜானி ஜானி பித்தன் ஜானி. ஸோ இவர் வந்து தமிழ் பித்தன் ஜானி, அவர் பேர் வந்து ஸ்டீவ். ஆக்சுவலாக வந்து இவங்க ரெண்டு அப்புறம் இன்னொருத்தர் அவர் பேர் ப்ரோ அனிஷ் அனிஷ். ஸோ இவங்க ஜானியும் அனிஷும் வந்து பெங்களூர். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு மூணு ஸ்டேட். ஹாய் ப்ரோ, ஐ எம் செல்வா. ஓகே ப்ரோ. ஸோ வந்து அப்படியே உள்ளே வந்து பார்த்தோன்னு தெரிஞ்சு எல்லாம் நம்ம இன்னும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணது வந்து. ஸோ இப்போ இவங்க வந்து டெசர்ட் ஸ்டே போகிறாங்க, இவங்க டெசர்ட் தானே போகிறாங்க. ஓகே ப்ரோ, ஓகே இவங்க டெசர்ட் ஸ்டே போகிறாங்க. ஸோ இவங்க அந்த டெசர்ட் சஃபாரி போயிட்டு வரட்டும், நம்ம அதுக்கடுத்து என்னென்ன பிளான் சொல்லி பார்க்கலாம். நைஸ் மீட்டிங் ப்ரோ உங்கள் எல்லாருமே. அவங்க நம்ம எப்படி வந்து வேர் ஹெல்மெட்டுங்கிற மாதிரி ஒரு காஸ்கா ரைட் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க ஒரு காஸ்கா ரைட் பண்ணுறாங்க, அதை அவங்களே சொல்லுவாங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நம்ம கிடைக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆந்தவே நம்ம எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் போய் பிளான்ட்டை பிளான்ட் பண்ணி அவங்ககிட்ட குளோபல் வார்மிங் அப்புறம் கிளைமேட் சேஞ்சோட சீரியஸ்னஸ்ஸு அந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ண எல்லாருக்கும் போயிருக்கேன். ஸோ சோஃபார் இப்போ ராஜஸ்தான் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இதுக்கு மேலே கிடைக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அந்த டைமுக்குள்ளே நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ண அதுதான் எங்களுடைய பெரிய காஸு. ஸோ நம்ம ஒரு காஸ்காக பண்ணிகிட்ருக்கோம், அவங்க நம்மளோட ஒரு பெரிய காஸ்காக பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து குளோபல் வார்மிங் அப்புறம் வந்து பிளான்டிங் ட்ரீஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல காஸ் ஆக்சுவலாக வந்து. ஸோ பார்ப்போம் நம்ம ரெண்டு பேரும் வந்து. எனக்கு வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ண ஆசை. நான் சோலோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 49 நாள் 50 நாள் ட்ராவல் பண்ணியாச்சு. ஸோ இவங்க கூட போகணும்னு சொல்லி ஆசை. இவங்க இப்போ டெசர்ட் போயிட்டு வந்துட்டோம், அதுக்கடுத்து நம்ம வந்து பேசி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ உங்கள் எல்லோரும் மீட் பண்ணல வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ப்ரோ. நிறைய ரைடர்ஸ் மீட் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு வேவ்ல அந்த ஒர்க் அவுட் ஆனது உங்க கூட. அண்ணா வந்து அனிஷ் அனிஷ் ஹைதராபாத். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டீவ் அப்புறம் ஜான் ஆனிஸ் எல்லாருமே வந்து இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து டெசர்ட்டில் ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ நான் வந்து நான் என்ன சொன்னேன் வந்து சரி ஓகே இன்றைக்கி டெசர்ட்டில் ஸ்டே பண்ணுங்கள், நாளைக்கு என்னோடய பிளான் பற்றி சொன்னேன் அந்த 10 hour லாங் வேலா சொல்லி சொன்னேன். அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஜானியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமாக வந்து எங்களுக்கு வந்து இப்போ BB 609 வந்து பர்மிட் வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ BSF ஆஃபீஸ்க்கு நாங்கள் போய் இப்போ வந்து அதை டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி பர்மிட் வாங்குறதுக்காக நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம், போக போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து KTM 390 வந்து போகிறேன் நம்ம ஸ்டீவோட பைக்கில். அவங்க ரெண்டு பேரும் அந்த அதுவும் ஸ்டீவோட பைக் தான் ஆக்சுவலாக. ஸோ அவரோட பைக்கில் அவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க. ஸோ இப்போ நாங்கள் 4 பேர் அவ்வளோதான் கிளம்ப வண்டி தான். பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் சாரி BSF ஆஃபீஸ் வந்து நாங்கள் போயிட்டு வந்தோம் பட் அதான் அவங்க என்ன சொன்னாங்க வந்து இங்கே ஃபார்ம்ல அது இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு மூலமாக நான் இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக வந்து நாங்கள் வந்து நாளைக்கு வந்து அங்கே போயிட்டு ரீச் பண்ணி தான் நாங்கள் திரும்பி கேட்க போகிறோம். ஸோ கன்ஃபார்மாக அது கொடுப்பாங்களான்னு ஒரு டவுட்டாகவே இருக்குது எனக்கு வந்து. ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப என்ன ரொம்ப ரெஃபரன்ஸ் வச்சா மட்டும் தான் முடியும் அந்த இடத்துல கொடுக்குறதுக்கு. அதோட இன்னொரு பிரச்சனை என்னென்னா வந்து அந்த இடத்துல வந்து பைக்ஸ் ஆர் நாட் அலோடா. ஸோ அவங்களோட ஜிப்சிக்கு தான் அவங்க கூப்பிட்டுப்போம். ஸோ நம்மளை வந்து ஒரு ஆர்மி வந்து டூரிஸ்ட் மாதிரி நம்மளை வந்து கூப்பிட்டு போகணுமா. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் அது தேவையில்லாத ஒரு வேலைன்னு நினச்சிட்டு மக்களை யாருமே வந்து உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அதான் ஸோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே பார்த்தீங்கன்னா வந்து KTM வந்து எட்டல. டூ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். அதோட இன்னொரு விஷயம்னா பிளாஸ்டிக் மாதிரி வண்டி ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டுறலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ப்ரோ வண்டி பிக்கப் தாறு மாறாக இருக்கு ப்ரோ. வண்டி பிக்கப்
தாறு மாதிரா இருக்கு. என்ன ஷூஸ் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஹைட்டு தான் கொஞ்சம் தான் இருக்குது, உங்கள மாதிரியே தான். ஷூஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆஹா, ரெக்கார்ட் போட்டதை மறந்துட்டு நான் பட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிறேன். ஓகே.